பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடி அது? என்னடி முடிக்கிற? ஓம் பட்டு சேலை காயுது. அதுவும் மாப்பிள்ளை நேத்து போட்டிருந்த டிரெஸ் பக்கத்துல வேற காஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடி நடந்துச்சு நேத்து? மேடம், சொல்லுடி, சொல்லு. நேத்து இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மேடம் சொல்லு ப்ளீஸ். மேடம் வலிக்குது, விடுங்க மேடம். ஏய் மேடம் விடுங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டப்போ என்கிட்ட நீ என்னடி சொன்ன? என்ன சொன்ன? மாப்பிள நேத்து வந்தாரா, தலைவலிக்குதுன்னாரா, நீ காஃபி போட்டு குடுத்தியா, அத குடிச்சிட்டு அவரு போய் படுத்துக்கிட்டாரா, அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட கூப்பிட்டியா, அவரு வரலன்னு சொல்லிட்டு ரூம்லயே தூங்கிட்டாரா. நீயும் ரூம்ல போய் தூங்கிட்டேன்னு சொன்னா என்னென்ன கேணச்சின்னு நினைச்சியா? நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நேத்து நடந்ததெல்லாம் மறைச்சிட்டு என்கிட்ட அப்படி ஒரு கதை சொல்லிருக்க. ஐயோ மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், கை எடுங்க, வலிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க வெளியில போனதும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாப்பிளைய வீட்டுக்கு கூப்பிட்டு உன் வேலையை காமிச்சிருப்பேன். மேடம் மேடம் சத்தியமா நான் அவரை வர சொல்லல. நீ வர சொல்லலனா அவரா வந்தாருன்னு கூட வச்சுக்குவோம். நீ எதுக்குடி நேத்து பட்டு சேலை எடுத்து கட்டன? மாப்பிளைய மயக்கிறதுக்கா? இல்ல மேடம், மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏண்டி நேத்து என்னமோ நடந்திருக்குடி, அத நீ என்கிட்ட மறைச்சு வேற ஒரு கதை சொல்லி இப்ப நான் தப்பா நினைக்கிறேன்னு சொல்றியா? சரி நேத்து என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. சொல்லு சொல்லுடி, சொல்லு 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 சொல்லு. நான் சொல்றேன் சொல்றேன். சொல்றேன் மேடம் சொல்லு. நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். அதான் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. நேத்து என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுடி. மகேஷ் சார், மகேஷ் சார் நேத்து நைட்டு வந்தாரு. அவரு வந்து எனக்கு போர் அடிக்குது, நம்ம கேரம் போர்டு விளையாடலாமான்னு என்கிட்ட சொன்னாரு. கேரம் போர்டுல யாரு தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்க சொல்றது கேட்கணும்னு சொன்னாரு. நான் தோத்து போயிட்டேன். அதனால பட்டு பட்டு சேலை கட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. மேடம் மேடம் நான் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா தோத்தவங்க ஜெயிச்சவங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும்னு கம்பல் பண்ணாரு மேடம். அதனால்தான் வேற வழி இல்லாம நான் பட்டு சேலை கட்டினேன். அப்போ அப்போ மழை வந்துச்சு. நான் போய் மழையில நனைஞ்சேன். அவரும் வந்து நனைஞ்சாரு. அதனால ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. அதான் அதை நான் கொண்டு வந்து காய போட்டேன். வேற எதுவும் தப்பா எங்களுக்குள்ள நடக்கல மேடம். ஏய் உன்னை எப்படி நம்புறது? ஏற்கனவே ஒரு பொய் கதையை சொல்லி என்ன நம்ப வச்சவதானே நீ. இல்ல மேடம் நான் உண்மையதான் சொல்றேன். அப்படியா? ஆமா மேடம். அப்போ உங்களுக்குள்ள நேத்து தப்பு நடக்கலன்னு சத்தியம் பண்ணிடி.